ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் கூல் வெப்சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சைட் வந்து ஹேக்கர் டைப்பர். ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் உங்கள் யூஆர்எல் பாக்ஸில் hackertyper.com டைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அண்ட் இது ஒரு ஃபன்னியான வெப்சைட் கூட தான். நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கோடிங்ஸ் தான் காட்டும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பில்டப்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதோ பெரிய ஹேக்கர் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சைட் வந்து 10minutemail.com. ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பாக்ஸில் 10minutemail.com சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். இது வந்து எதுக்குன்னா, டெம்பரவரியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வேறு எங்கேயாச்சும் நீங்கள் அந்த மெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் 10 minutes தான். அதுக்கு மேலே வந்து இந்த மெயில் ஐடி எங்கேயுமே யூஸே ஆகாது. பின் குறிப்பு இதை வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம டீம் வந்து பொறுப்பாகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது appseoz.com. இப்போது இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸை லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து ஏற்றுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்கள் ஃபோனில் தான் ஏறுமே தவிர உங்கள் பிசியில் ஏறாது. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிசி வந்து அந்த ஆப்பை எப்படி ஏற்றலான்னு வந்து சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு செஸ் கேம் எடுத்திருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நான் அந்த வெப்சைட்டில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிசியில் வந்து அது டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது kickash.app.com. இப்போ இதை அப்படியே டைப் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே போயிடலாம். இங்கே உங்களுக்கு ஒரு பாக்ஸில் kickash.app ஒன்று போட்டிருக்கா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே உங்கள் புக் மார்க் பாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ஃபன்னே ஆரம்பிக்குது. இப்போது உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்டை வந்து இன்விசிபிள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை வச்சு ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அது போயிட்டு இப்போது நீங்கள் புக் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அங்கே kickash.app இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மாதிரி காட்டும். இப்போ இந்த ஆரோவை வந்து ட்ராக் பண்ணுறப்போ அது வந்து நீங்கள் எந்த சைட் ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஃபன்னும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் gtmetrics.com. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு வெப்சைட் தான். நான் உங்களுக்காக ரெஃபர் பண்ணுறேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம நிறைய டைப் வெப்பேஜ் வந்து லோட் ஆச்சுன்னா நம்ம இன்டர்நெட்டை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். நம்மளோட நெட்டு தான் கரெக்டாக கனெக்ட் ஆகலையும் நினச்சிட்டு பார்ப்போம் தான். பட் சம்டைம்ஸ் சர்வர் கூட ஸ்லோவாக இருக்கலாம். அதனால கூட நம்மளுக்கு வந்து அந்த வெப்பேஜ் வந்து லோட் ஆகலாம். ஸோ அந்த சர்வரோட ஸ்பீடை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த வெப்சைட் சர்வரோட ஸ்பீட் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே இருக்க பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட் சர்வரோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு காட்டும். இதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஜஸ்ட் ரைட்.